நம்முடைய பிரதமர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 100வது சுதந்திர தினத்தில் இந்த நாடு மிக வளர்ச்சி அடைந்த நாடாக, அனைத்தும் கிடைக்கும் மக்கள் கிடைக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்று இந்த 25 ஆண்டுகள் மிக முக்கியமாக நாம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். இந்த தருணத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள், அதாவது குறிப்பாக முதல் நம்மளுடைய தமிழகம், குறிப்பாக தென் தமிழகம் முதல் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர்கள், வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டவர்களில் மிக, அதாவது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மிக முக்கியமான தலைவர் நம்மளுடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள். அவர்களுடைய 150வது சுதந்திர பிறந்த தினம் முடிவிட்டு 151வது பிறந்த தினத்தில் நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஐயா அவர்களுடைய 151வது பிறந்த தினம், அது அவருடைய அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் பெருமை. அதாவது அன்றைக்கே சுதேசி கப்பலை இயக்கியவர், வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக தம்முடைய இந்திய நிறுவனம் வெள்ளைக்காரர்களுடைய மோனோபொலியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாலே அவர் கப்பலோட்டிய பெருமை நம்முடைய வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களை சாரும். அவர் சுதேசி மிகப்பெரிய ஒரு பாரிஸ்டர், அவர் குடும்பமும் ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்து கப்பலோட்டியதற்காக அவர் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டு செக்கில், அதாவது மாடு கட்டி செக்கிழுக்கிற பழக்கத்தில் மனிதரை கட்டி நம்மளுடைய வ.உ.சி. ஐயா அவர்களை கட்டி செக்கிழுத்தது. அப்படிப்பட்ட தியாக செம்மல் நம்மளுடைய வ.உ.சி. ஐயா அவர்களை மத்திய அரசாங்கம் போற்றுகிறது. அவரை போற்றும் விதமாக இன்றைக்கு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றோம். ஆனால் ரொம்ப சந்தோஷம் சார்.